உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வளமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்களான திரு சிவலிங்கம், அதே போல திரு ஜெகநாதன் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சிவலிங்கம். தொடரும் எங்களுடைய டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே அண்மையிலே தமிழ்நாட்டின் தேர்தல் முடிந்திருக்கின்றது. அதன் புதிய முதலமைச்சராக திரு மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். அவர் பதவியேற்றையை தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை தமிழ்நாட்டு அரசியலிலே காட்டி வருவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்களாக அதாவது பார்க்கப்படுகிறது. அதாவது அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த அமைச்சரவை, அது மட்டுமல்லாமல் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிர்வாகிகள் மிகவும் அனுபவம் வாய்ந்த தூய்மையான நிர்வாகிகள். குறிப்பாக இந்த அவருடைய நிதி அமைச்சரை எடுத்துக்கொண்டால், நிதி அமைச்சர் வந்து 26வது இடத்திலே அவருடைய அமைச்சர் பட்டியலில் இருக்கிறார். ஆனால் முன்னால் ஒரு வங்கியில் பணிபுரிந்த அனுபவஸ்தர்னு கூறப்படுகிறது. அதுபோன்று அவருடைய தனி செயலாளர் எடுத்துக்கொண்டால், அவர் மிக எழுத்தாளர், கவிஞர், மிகவும் ஆரோக்கியமான பணியாற்றி தமிழ்நாட்டிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்தவர் என்று, பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் என்று கூறப்படுகிறது. இதை பற்றி நாங்கள் பேசுவது ஒரு பொருத்தமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கொரோனா பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வருகிறது. ஓரளவு அங்கு உயிர் பலி இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்துவதற்கான சகல விடயங்களிலும் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 14 நாட்களுக்கு முழுமையாக தமிழ்நாடு முடக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதுக்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக என்னென்ன உபகரணங்கள் தேவையோ, கற்றல் தேவை என்றால் அதுக்கான ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை, ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை என்றால் அதை பராமரிப்பதற்கு, அதை நிர்வகிப்பதற்கு பணியாளர்கள் தேவை. அந்த பணியாளர்களையும் அவர்கள் உடனடியாகவே நியமிப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாகத்தான் நாங்கள் பேசியிருக்கிறோம், தமிழ்நாடு எவ்வாறு கையாளுகின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும். வெளிநாட்டிலே, குறிப்பாக அமெரிக்காவிலே இருக்கின்ற 10க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு தமிழர்களால் நடத்தப்பட்ட பல்வேறு சமூக அமைப்புகள் மனம் வந்து அவர்கள் அனைவரும் ஒன்று இணைந்து நிதியை வழங்குவதற்கு முன் வந்திருப்பதாகவும் இன்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்த நிதி முழுமையாக இந்த கொரோனா நோய்க்கு மட்டுமே அது பாவிக்கப்படும் என்றும், அது வெளிப்பட தன்மையுடன் அந்த நிதி இருக்கும் சொல்லியும் ஒவ்வொரு சதத்துக்கான கணக்கு முன்வைக்கப்படும் என்றும், எந்த காரணம் கொண்டு அந்த நிதி வேறு இடங்களுக்கு கொடுக்கப்படாது என்றும் கூறியிருக்கின்றார். இது மிக ஒரு ஆரோக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம். எனில் தமிழ்நாட்டு உறவுகள் என்பது தமிழர்களுடன் பின்னிப்பிடிந்திருக்கின்றவர்கள், இதில் எவ்வாறு எங்களுடைய நிலைமை இருக்கின்றது, திரு ஜெயநாதன் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஒன்று, ஸ்டாலின் முதலாவது இந்த பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கடந்த காலங்களில் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு போட்டி அரசியல் அல்லது பழிவாங்குகிற தன்மை அரசியலுடன் ஆரம்பிக்கும். இந்த ஆட்சி மாற்றங்களின் பொழுது, அது ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக அவர்கள் ஆட்சியிலேக்கு பொறுப்பேற்ற பொழுதும் சரி, பொதுவாகவே அது கூடுதலாக ஜெயலலிதா அம்மையார் தான் கூடாதை கடைபிடித்தனர். முழுவதையுமே கருணாநிதி அவர்களுடைய நடவடிக்கைகள் அல்லது செயல்பாடுகள், கடந்த அவருடைய ஆட்சியில் நடத்தப்பட்ட திட்டங்கள் இவைகள் என்றது பேர் மாற்றத்திலிருந்து, பேர்கள் மாற்றுவதிலிருந்து அனைத்து அதிகாரிகளையும் மாற்றுவது என்ற ரீதியில் முழுமையான ஒரு மாற்றத்தை, அது கிட்டத்தட்ட ஒரு பழி வாங்குறது. அதே போன்ற ஒரு நடவடிக்கை அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும், கருணாநிதி அவர்களும் அதே மாதிரியான செயல்பாட்டை தான் கடந்த காலங்களில் செய்து வந்ததுதான் தமிழ்நாட்டு அரசில் இந்த திராவிட கழகங்கள் ஆட்சிக்கு வந்தது நடந்த நடைமுறையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு மாற்றமாக இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது அந்த அவைகளை கடந்து ஒரு பொறுப்பான முதலமைச்சர் என்ற ரீதியிலும், மற்றும் மிகவும் சோதனையான காலத்திலும், அதாவது கடந்த காலத்தில் மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய உரிமை சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு அதுக்கு எதிரான கருத்துக்களின் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனோநிலையில் உள்ள வந்து இவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறதுன்றது என்றது முக்கியமாக உருவாக்கி இருக்கிறது. ஆகவே அந்த நிலையில் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அந்த மத்திய அரசினுடைய, அதாவது தமிழ்நாட்டுக்கு எதிரான கல்வி கொள்கை மற்றும் தமிழ்நாட்டில் இந்த என்ன
ஏனைய திட்டங்கள், மீதேன் திட்டங்கள் போன்றவைகள் என்றவர்களுக்கு எதிர்ப்பு இவைகள் என்று அடிப்படையாக கொண்டு அதுகள் சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுமோ அல்லது அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கொண்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த கொரோனாவினுடைய பெருந்தொற்றினுடைய வீரியமும் அது மிக மோசமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை, இவைகளுக்கு மத்தியில் வந்து இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்ற ஒரு சூழ்நிலையும் வந்து அவருக்கு உருவாக்கி இருக்கிறது. ஆகவே மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த அரசை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுகிறார் என்பதால் நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட போல திறமையான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவது, அதாவது திறமையான செயல்பாட்டாளர்கள் என்ற ரீதியில் செயல்படக்கூடியவர்களை இந்த அணியாக நியமனத்தை செய்து அதனை செயல்படுத்துகிறது ஒன்று, மற்றும் பொருத்தமானவர்களை அதற்கான நியமனத்தை வழங்கி இருப்பது போன்ற விடயங்கள் வந்து ஒரு நல்ல உதாரணமாகத்தான் பார்க்கப்படுவோம். ஆனால் மந்திரி சபை என்கிற ரீதியில் அது ஒரு முழுமையான எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி இருக்கிறதா, இந்த ஊழல் அல்லது வழக்கு இவைகள் என்ற ரீதியில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து முழுமையாக விலக்கப்பட்டிருக்கிறார்களா என்றது ஒரு கேள்வியையும் உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த அவருடைய ஆட்சி என்பது கிட்டத்தட்ட 125 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அந்த சின்னத்திலே போட்டியிட்டு பண்றவர்கள், ஒரு சிலர் வந்து வெளியில இருந்தவர்கள் வெளி உதிரிகளாக இருந்தவர்களும் கூட அவருடைய சின்னத்திலே போட்டியிட்டு பண்றது கூட 125 பேர், மற்றது கூட்ட ஏனைய கட்சிகள் கூட்டாக கேட்டவர்கள் என்ற ரீதியில் வந்து 159 பேர் மொத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே இங்கே இந்த 16 பேர், இந்த 125 பேரும் 16 பேர் வந்து ஏனைய கட்சிகளிலிருந்து வந்தவர்கள், குறிப்பாக இந்த அதிமுகவிலிருந்து வந்த அந்த ரீதியில் இன்றைக்கு வழக்கை முக்கியமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருப்பது அல்லது மந்திரி பதவி வழங்கி இருப்பது என்பது சில விமர்சனங்களையும் உருவாக்கி இருக்கிறது. அவர் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எப்படி இந்த வழக்குகள் வந்து அவருக்கு எதிரான வழக்குகளுக்கு எதிராக சாட்சிகளை கொண்டு வருகிறது போன்ற விடயங்கள் வந்து இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. அதுபோல துரைமுருகன் போன்றவர்களும் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் என்ற செய்திகளும் இருக்கிறது. ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த 16 விலகி வந்த 16 பேரையும் ஓரளவுக்காக திருப்திப்படுத்தி கொண்டு போக வேண்டிய கட்டாயமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக இந்த அவரிடமிருந்து இந்த 16 பேர் அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ளவர்கள் அதாவது 117 பேர் அல்லது 10 பேர் விலகிவிட்டால் இந்த ஆட்சி வந்து தனித்து இல்லாமல் கூட்டு கட்சிகளுடன் சேர்ந்து போக வேண்டிய எல்லாமே ஏற்படும். உதாரணமாக இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த ஆட்சி தடுமாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதனை உடைக்கிறதுக்கான வேலையை ஆளுங்கட்சி செய்யும், மத்திய ஆளுங்கிற கட்சி செய்கிறதும் அதன் மூலம் வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான அல்லது தங்களுக்கு சாதகமான ரீதியில் கொண்டு செல்லுகிறதுக்குமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அது கோவாவில இருந்தாலும் சரி, மணிப்பூர்ல இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி, இந்த பிரதேசங்களில் எல்லாம் வந்து அந்த பெரும்பான்மை இல்லாத நிலைமை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அங்கு வந்து பெரியோர் உடைப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி கொள்ளுகிற தன்மை அங்கு இந்தியாவில், இது கடந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்திலும் இருந்தது, இப்பொழுது அதி தீவிரமாக இப்பொழுது இருக்கிற ஆட்சியும் வந்து அதனை செய்கிறது என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. ஆகவே இப்படியான நெருக்கடியான நிலைமை ஒன்று, அதாவது அவர் பெரும்பான்மை பெற்று விட்டார் அல்லது ஆட்சிக்கு வந்து விட்டார் என்றது என்றாலும் கூட எப்பொழுதுமே வந்து மிகவும் அவதானமாக ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது. இவைகளை சமாளிக்க வேண்டிய அல்லது ஒரு சமரசத்துடன் கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் தனது கட்சியில் உள்ளவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நியமனங்கள் அதிகாரிகளுக்கு சுதந்திரமாக செயல்படுகிறதுக்கான ஒரு ஒரு உத்தரவாதம், மற்றும் இந்த சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக கடந்த காலத்தில் மேயராக செயல்பட்ட சுப்பிரமணியம் போன்றவர்கள், அதே போல சுகாதார செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்து தொடர்ந்து அவர்களை வைத்திருக்கிறது போன்ற விடயங்கள் வந்து மிகவும் ஆரோக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கியதன் காரணமாக இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கான
உதவிகளை செய்கிறதுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு வந்து பலர் முன் வந்திருக்கிறார்கள். அதுல நீங்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்காவிலிருந்தும் இது இதே இந்த இந்த செயற்பாட்டாளர்கள் அதுக்கான இதை செய்ய முற்பட்டிருக்கிறது, அதுக்கான உதவிகளை செய்ய முற்பட்டிருக்கிறது. அதனை வந்து ஒரு வெளிப்படை தன்மையுடன் இன்றைக்கு இந்த எந்த ஆட்சியாளர்களுமே அது இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ அந்த மூன்றாம் உலக நாடுகளில் வந்து என்ன என்று சொல்லிச்சுன்னா முழுமையாக ஒரு வெளிப்படை தன்மையுடன் வருகிற நிதியை வந்து பயன்படுத்துகிறதுக்கான வேலைகள் அல்லது அதனை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறதுங்கிறதுகள் வந்து நடைமுறையில் எப்பொழுதுமே செயல்படுவதில்லை. இது இலங்கையில இந்த சுனாமி காலத்தில் என்ன நடந்த வந்த நிதி என்ற போலவே இது போலதான் இன்றைக்கு இந்தியாவிலும் இது மாதிரி நிலைகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகள் வந்து முழுமையாக எண்ணத்துக்கு செலவழிக்கப்பட்டது, மக்கள் கொடுத்ததுக்கான கணக்கு விவரங்கள் வந்து வெளிப்படை தன்மையுடன் கொடுக்கப்படாத நிலைமைகள் இது இன்றைக்கு இந்தியாவில் உள்ள ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சி செலுத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மட்டத்திலும் வந்து இத்தகைய குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது, மிகவும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இதுவைகளை கடந்து இன்றைக்கு வெளிப்படையாக இப்படியான விடயங்களை செய்வதாக கூறியிருப்பது வந்து மக்களுக்கு மத்தியிலும், அதாவது தனியா அமெரிக்காவிலிருந்து மட்டுமில்ல தமிழ்நாட்டிலும் கூட இந்த நிதி அளிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாங்கள் பார்க்கக்கூடிய. ஆனாலும் கூட இவைகள் எல்லாவற்றையும் கடந்து இந்த தமிழ்நாட்டில உள்ள கொரோனா இன்றைய செய்திகளின்படி கூட இந்த ஆக்சிஜன் தேவைகள், அதாவது பிராணவாயுவை வந்து அதனுடைய அவசியம், அதனை எந்த அளவுக்கு வந்து உற்பத்தியை அதிகரிக்கிறது, அதனை பெற்றுக்கொள்ளுகிறது, அதன் மூலம் மற்றும் கட்டில்கள் தேவைகள் இவைகள் என்றவர்கள் எல்லாம் வந்து மிகவும் சோதனையான காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டு மருத்துவமனைகள் இருக்கின்றன. இங்கேதான் ஒரு முக்கியமானது என்னன்னா, கடந்த காலத்தில் நாங்கள் திரும்ப திரும்ப கூறுகிற விடயங்கள், தமிழ்நாட்டில் இந்த இந்த தேவைகளை கட்டமைப்பு அத்தியாவசிய தேவைகளுக்கான கட்டமைப்புகள் அது கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி இவைகள் எல்லாம் வந்து தனியார் துறையை அது அது வந்து ஒரு அரசியல்வாதிகள் வருமானத்தை தங்களுடைய சுயநலத்துக்கும் வருமானத்துக்குமாக பயன்படுத்துகிற நிலைமைகள் என்ற ரீதியில் இந்த இவைகள் வந்து இவைகளுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி அல்லது அதுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இவைகளை புறக்கணித்தது வந்து இன்றைக்கு இந்த மக்களை இத்தகைய பேராபத்துகளை உருவாக்கி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆகவே இது எதிர்காலத்தில் இந்த இலவசங்கள்ன்றதுகளை தாண்டி இவைகளை செய்கிறதுக்கான முயற்சிகளிலும் வந்து முன்னுரிமை, அதாவது அவர்களுடைய இந்த நிதி வளங்களை வந்து பெருமளவுக்கு வந்து இவைகளுக்கு பிரயோசனப்படுத்துவதற்கு அடுத்தடுத்த கட்டங்களில் அது முக்கியமானதாக செய்வார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது இப்பொழுது முதலமைச்சருடன் தொடர்பாக அந்த தேர்தல் தமிழ்நாட்டின் தேர்தலை தொடர்ந்து குறிப்பாக புலம்பெயர்ந்த அமைப்புகள் அல்லது விமர்சகர்கள் தமிழின் மக்கள் மத்தியில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டை எவ்வாறு கையாள்வது போன்ற விவாதங்களை ஏற்படுத்த இது ஒரு ஆரோக்கியமான விடயம். தமிழ்நாட்டை நாங்கள் எவ்வாறு கையாள முடியும்? ஏன்னா கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் இன்று அதை அணுக முடியுமா? அவர்களை அணுகி எங்களுடைய பிரச்சனை தீக்குவதற்கான ஏதாவது உறவு முறைகளை கடந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை என்பது எல்லோரும் நடந்து விடையும். இவ்வாறு சூழ்நிலையில் ஒரு எவ்வாறு கையாளலாம் என்று நினைப்பார்கள்? இது நாங்கள் சற்று வித்தியாசமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்ன இப்ப வந்திருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் சரி மற்றவர்களும் சரி ஒரு புதிய சந்ததியினுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கிறார். இவர்கள் அண்ணாதுரை அல்லது கருணாநிதி போன்ற தமிழ் உணர்வுகளோடு வந்தவர்களாக இல்லை. இவர்கள் புதிய சந்ததியை சேர்ந்தவர்கள். ஆனபடினால என்னுடைய அபிப்பிராயம், ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழை வியாபார பொருளாக்கி அரசியல் நடத்துகிற அளவுக்கு அவற்றை அந்த அரசியல் அங்கு இல்லை. இப்பொழுது அவைகள் ஒரு புதிய அரசியலுக்குள் வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி அடைஞ்ச தொழில்துறை வளர்ச்சி அடைந்த
மூன்று நாலு மாநிலங்களில் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. எனவே இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய இடம் மிக முக்கியமான தேசிய அரசியலில், ஒட்டுமொத்த இந்திய தேசிய அரசியலில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது. ஆனபடியினால் இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த தமிழ் மொழியை மூலதனமாக்கி நடத்துகிற அரசியல் என்பதை விட இப்பொழுது அங்கு அபிவிருத்தி தொடர்பான அரசியல் தான் அங்கு மிக அதிக அளவில் பேசப்படுகிறது. எவ்வாறு வேலை வாய்ப்புகளை வழங்குவது, மிக பெருந்தொகையான இளைஞர்கள் கல்வியில் அதிக அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது போன்ற விவாதங்கள் தான் இப்பொழுது அங்கு காணப்படுகிறது. இங்கே நாங்கள் இன்னும் ஒன்றை அவதானிக்கலாம். அதாவது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மேற்கு இந்த வடக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி பலமான சக்தியாகவும் மற்றது சமூகங்களுடைய பிளவுபடுத்துகின்ற இந்துத்துவ கொள்கைகளோடும் செயற்படுகின்ற நிலையில் தமிழ்நாட்டில் இந்துத்துவ கொள்கைகளை தோல்வியடைய செய்கின்ற அளவுக்கு அங்கு பிரச்சாரங்கள் நடந்திருக்கின்றன. இங்கு இன்னும் ஒரு அம்சத்தை நாங்கள் கவனிக்கலாம். திமுக மிகவும் இறுக்கமான ஒரு அணியோடு, அதாவது காங்கிரஸ் கட்சியோடு இணைப்பை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு தேசிய கட்சியோடு ஒரு பிராந்திய கட்சி மிகவும் இறுக்கமான உறவு ஏற்படுத்தி இருக்கிறது. இது காலப்போக்கில் தமிழ்நாட்டு அரசியல் தேசிய அரசியலில் ஒரு பலமான இடத்தை அடையக்கூடிய ஒரு ஆரம்பமாகத்தான் தெரிகிறது. மற்றது நாங்கள் இப்பொழுது கவனித்தோமையா இருந்தால் கல்வி வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் இப்பொழுது கேரள மாநிலமும் தமிழ்நாடும் ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றிருப்பதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால தான் இந்த பிரதேசங்களில், இந்த மாநிலங்களில் இனவாத அல்லது மதவாத அரசியல் ஈடுபட முடியவில்லை. இனி நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஸ்டாலின் அவர்களுடைய மந்திரி சபையை அவதானிக்கும் போது, நான் சமீபத்தில் இந்த மந்திரி சபையின் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற தியாகராஜன் அவர்களோடு இடம்பெற்ற உரையாடலை அவதானித்த போது, அவர் அமெரிக்காவில் உள்ள லேமன் பிரதர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய முதலீட்டு வங்கியில் அவர் ஒரு பிரதான துறைக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார். அவர் பல கோடி டாலர் பணங்களை அவர் அது தொடர்பாக செயற்படுகின்ற ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறார். அதனை அவர் சொன்னபோது தமிழ்நாட்டின் நிதி தொடர்பான நடவடிக்கைகளை பார்க்கும்போது தனக்கு அது மிகவும் இலகுவாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் அவர் மிக அதிக அளவு தொகையான பணங்களோடு அதனை திட்டங்களுக்கு பயன்படுத்தியதால் இது தனக்கு இலகுவாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் ஒரு அமெரிக்க பிரஜையும் கூட, அதாவது ஒரு அமெரிக்க பெண்மணியைத்தான் அவர் திருமணம் செய்திருக்கிறார். எனவே அவருக்கு போதுமான தகுதி இருக்கிறது நிதி அமைச்சராக. அதாவது தேசிய அளவில் அவர் இன்னும் ஒன்றை குறிப்பிட்டார், தேசிய அளவில் கூட ஒரு தென் மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அதாவது சீதாராமன், திருமதி சீதாராமன் அவர்கள் தான் தேசிய அளவில் நிதியமைச்சராக இருக்கிறார். மற்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பொறுப்பாளர்கள் பலரும் அரசு அந்த பொருளாதார ஆலோசகர்களாகவும் பல தமிழர்கள் இருக்கிறார்கள். எனவே தனக்கு அதொரு இடைஞ்சலாக இருக்காது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இதனை பார்க்கும்போது ஒரு புதிய தலைமுறை அரசியல் ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகியிருப்பதாக தெரிகிறது. இந்த பின்னணியில் வைத்துக்கொண்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால்,
இந்த இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையில் தமிழ்நாட்டு அரசியல் எவ்வாறான பங்கு வகிக்க போகிறது என்ற கேள்விக்கு நாங்கள் சற்று வித்தியாசமாகவே இதனை பார்க்க முடியும். ஏனெனில் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியோடு திமுக இணைந்து செயற்படுகின்ற காரணத்தினால் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை தேசிய அளவில் அவர்கள் பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நான் நினைக்கிறேன் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் இலங்கையில் செயற்படுகின்ற முக்கியமான தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியல் தலைமையோடு ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தைகளுக்கு செல்வது நல்லது. அதாவது இந்தியா இலங்கையில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் இலங்கைக்கு இந்தியாவினுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதை தமிழ்நாடு ஒரு அழுத்தமாக பயன்படுத்தலாம். அதாவது இந்தியா இலங்கைக்கு உதவி செய்யும் போது தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வுகளையும் அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே புலம்பெயர் தமிழர்களும் இலங்கையில் செயற்படுகின்ற தமிழ் அரசியல் தலைமைகளும் ஒரு புதிய தந்திரோபாயத்தில் தமிழ்நாட்டு அரசியலோடு அவர்கள் செயற்பட வேண்டும். இதன் மூலம்தான் இலங்கையில் காணப்படுகின்ற தேசிய இன பிரச்சனையை ஓரளவுக்கு அணுகி தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். சிவனே, நீங்கள் கூறியது போன்று குறிப்பாக இப்போ இருக்கின்ற தமிழ் கட்சிகள் கடந்த காலங்களிலே எந்த ஒரு நெருக்கமான உறவை தமிழ்நாட்டுடன் வைத்திருக்கவில்லை. ஏடிஎம்கேனாலும் சரி, இல்லை டிஎம்கேனாலும் சரி, ஏன்னால் அவர்கள் இந்த கடந்த யுத்தத்துக்கு பின்பு கூட ஒரு நெருக்கமான உறவை ஒரு சந்திப்புகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அண்மையிலே முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவருக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்திகள் கூட பெரிய அளவிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊடகத்திலும் வந்ததாக தெரியவில்லை. ஒரே ஒருவரின் வாழ்த்து செய்தி தவிர அந்த வகையில் மீண்டும் மீண்டும் இந்த உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? நிச்சயம் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் முதலில் தமிழ் அரசியல் தலைமைகள் தெளிவான ஒரு ஒரு அரசியல் பார்வையை அவர்கள் முன்வைக்க தவறுகிறார்கள். அதாவது உதாரணமாக 13வது திருத்தம் தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை. 13வது திருத்தத்தை ஆரம்பமாக கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்களே தவிர அதற்கு அப்பால் அவர்கள் எவ்வாறு அதனை கையாள்வது என்பது குறித்து கூறவில்லை. இந்தியா 13வது திருத்தம் தொடர்பாக கூறுகின்ற அளவுக்கு கூட இலங்கையில் உள்ள தமிழரசிய தலைமைகள் வீரமாக கூறுவதில்லை. எனவே புலம்பெயர் தமிழர்கள் இப்பொழுது தமிழ் அரசியல் தலைமைகள் மீது கடுமையான அழுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக தமிழ்நாட்டில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற புதிய தலைமுறை அரசியலை நாங்கள் எவ்வாறு கையாள்வது? ஏனெனில் உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற நிலைமையில் பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தியில இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக அதிக அளவில் இப்பொழுது சற்று பிரச்சனையாக இருந்தாலும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் காத்திரமான அளவு வளர்ந்திருக்கிறது. இலங்கை அந்த அந்த பொருளாதாரத்தில் தன்னுடைய பயனை பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் பிரச்சனையில் அல்லது தேசிய இன பிரச்சனையில் ஒரு காத்திரமான தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். இதனை பயன்படுத்தி தமிழ் அரசியல் தலைமைகள் இந்தியாவோடு ஒரு இராஜதந்திர அடிப்படையில் செயற்பட வேண்டும். இதில் புலம்பெயர் தமிழர்கள் கணிசமான பங்கை செலுத்த முடியும். நான் நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இது தொடர்பாக புலம்பெயர் சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விவாதிப்பது நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆம், உண்மையிலே ஜெயநாதன், நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொண்டு வந்ததிலே முக்கியமான பங்கு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. இப்பொழுது காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து இந்த முறை இணைந்து
அவர்கள் ஆட்சியை தெரிவு செய்திருக்கின்றார்கள், அவர்கள் ஆட்சியில் பங்காளியாக தான் இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசை பொறுத்த மட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் 13 திருத்த சட்டம் அல்லது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பேசுவது வழமையாக கொண்டிருக்கிறது பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த காங்கிரஸ் கட்சி திமுக சேர்ந்திருப்பதால் ஏதாவது மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, திமுகவிலே மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? இல்ல, இதுல ஒரு ஒரு தனியா மட்டும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை என்றதுல வந்து எங்களுடைய தரப்பிலே வந்து பல, அதாவது இந்தியா என்றது என்னுடைய முக்கியத்துவம், இந்தியாவினுடைய இந்தியாவோடு எப்படி எங்களுக்கு பிரயோசனமான ஒரு ரீதியில் ஒரு புரிந்துணர்வு வளர்க்கிறது, அவர்களோடு ஏற்பட்ட ஒப்பந்தம் என்பது என்னுடைய என்னை செயல்படுத்துவது, இவைகள் சம்பந்தமான விடயங்களில் வந்து தமிழ் அரசியல் கட்சிகள் இப்பொழுது இருக்கிற தலைமை, அந்த 2009 வரைக்கும் இருந்த இடைவெளி, அதாவது இந்தியாவுடன் புலிகள் வந்து ஏற்படுத்திய முரண்பாடு, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிராகரித்தது போன்ற நடைமுறையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுல இருந்து மீள ஒரு பார்வையை செலுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை சரியான வழியில் கொண்டு செல்லுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை, இதை நாங்கள் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அது சம்பந்தமான ஒரு அரசியல் செயல்பாடுகளுக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் போகவில்லை. காலத்துக்கு காலம் இந்த தமிழ்நாட்டிலே நடக்கிற பிரச்சனைகள் என்றதுகளை வந்து தங்களுக்கு இந்த இலங்கையில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான ஒரு அரசியல் நடவடிக்கைகளை வந்து சரியான முறையில் புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த அரசியல் தலைவர்கள் வந்து தமிழ்களம் என்ற அந்த பழைய போராட்டம் கடந்த காலத்தில் நடந்தது, இன அழிப்பு, அதுக்கான விசாரணை என்கிறவர்களுக்கு அப்பால் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு வந்து, அதாவது தமிழ்நாட்டுக்கு அதிகாரங்கள் இன்னும் கூட வேண்டும், மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் இருக்கக்கூடாது என்ற ரீதியில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறது, அல்லது அதற்கு தமிழ் மக்கள் வந்து செவிசாய்க்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் செவிசாய்க்கிறதுன்றது போன்ற விடயங்கள் தான் இலங்கையிலும் இன்றைக்கு அத்தியாவசியமாக செயல்படுத்தப்பட வேண்டிய விடயம் என்றதுல வந்து பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அதை இதனை, அதாவது நீங்கள் இதனை கேட்கிறீர்களோ அதனைத்தான் நாங்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது, அதிகாரங்களை பரவலாக்குறதுன்றது சம்பந்தமாக, ஐக்கியப்பட்ட இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு எப்படி நீங்கள் போராடுகிறீர்களோ என்றதை வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கு கூட இவரும் தயாராக இல்லை. இவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலிருந்து எழுகிற குரல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அல்லது தங்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்றது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும்ன்றதுக்கு அப்பால் வந்து இதனை எப்படி நடைமுறைப்படுத்துகிறதுக்கான ஒரு வழிகளை தேடுகிறதுன்றதுல வந்து இவர்கள் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறார்கள். அதே போன்ற இல்லதான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் கடந்த காலத்திலும் வந்து இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை தங்களுடைய தேவைகளுக்கு காலத்துக்கு காலம் பயன்படுத்தி கொள்கிறது அல்லது குரல் எழுப்புறதுன்றதுக்கு அப்பால் வந்து அவர்களுடைய நடைமுறையாக தீர்க்கக்கூடிய விதமான திட்டங்களை வந்து மத்திய அரசு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றதையும் வந்து நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே இதனை மாற்றி தமிழ்நாட்டில் எப்படி அதிகார பரவலாக்களை அவர்கள் கேட்கிறார்கள், அதிகாரத்தை மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் இருந்து தாங்கள் சுயமாக சில முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும், அது கல்விக் கொள்கையாக இருக்கலாம், நிதி கொள்கையாக இருக்கலாம், மற்ற பொருளாதார ரீதியான திட்டங்களாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் வந்து திட்டம் மத்திய அரசினுடைய மட்டுமல்லாமல் மாநில அரசு வந்து அதுக்கான முடிவுகளை மேற்கொள்வதற்கான அதிகாரங்கள் வேணும் என்ற ரீதியில் வந்து கேட்கிறது மாதிரி, அல்லது அதற்காக போராடுகிறது மாதிரி, அல்லது அதற்காக குரல் கொடுக்கறது மாதிரியான நிலைமை வந்து இலங்கையிலேயும் இதே நிலைமையை வந்து ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்கான ஒத்த சேர்ந்த குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு வழிகளை ஏற்படுத்துகிறதுக்கான புரிந்துணர்வை வளர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுடன் பேசுகிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் அங்கே உள்ள முக்கியமான இடவழியாக குறைபாடாக இருக்கிறது. மற்றது காங்கிரஸ் கட்சியை நீங்கள் கேட்ட பொழுது இது எந்த அளவுக்கு இவர்கள் வந்ததுக்கான ஆதிக்கம் செலுத்துவார்கள்ன்றது இங்கே ஒரு முக்கியமான இடவழி இருக்கிறது. இந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை சம்பந்தமான விடயத்தில் வந்து ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான தமிழ் மக்கள், அதை தெளிவாக தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்த இது ஒரு பகிரங்கமாக ராஜீவ்காந்தியுடைய கொலை என்பது வந்து எங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த தவறை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் அரசியல் தலைவர்களால் முன்வைக்கப்படவில்லை. இதுதான் புலம்பெயர்ந்த அமைப்புகள், அதாவது புலம்பெயர்ந்த அமைப்புகளை பொறுத்தவரை தாங்கள் புலிகள் கடந்த காலத்தில் எதை செய்தாலும் சரி
அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அனுசரித்து போக வேண்டும் ஏனியவர்கள் என்ற அதிகாரபூர்வமான ஆதிக்க ரீதியான ஆயுத ரீதியான ஆதிக்கம் இருக்கும் பொழுது தாங்கள் எதை செய்தாலும் வந்து அது சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையை தொடர்ந்து கடைபிடிக்கிறதும் வந்து இந்த இட வழியை உருவாக்கி இருக்கிறது. இவைகளுக்கு மாற்றாக கடந்த காலத்து எங்கள் தரப்பால் என்ன தவறுகள் மேற்கொள்ளப்பட்டதுன்றதை வெளிப்படுத்தங்களுடன் கூறி இதே மாதிரியான தவறுகளுக்கு வந்து இலங்கை தமிழ் மக்கள் அனைவரையும் பாதிக்கிற நிலைமை வந்து உருவாக்கி இருக்கிறது. அந்த நிலைமை தொடரக்கூடாது. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து வந்து நாங்கள் விட்ட தவறுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டுகிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்து தமிழ் மக்கள் பாதிக்கிறதுக்கு இது ஒரு காரணியாக அமைந்து விடக்கூடாது. ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒத்துழைப்பை அனைவரும் வழங்க வேண்டும் என்ற குரல்கள் வந்து வெளிப்படையாக ஒலிக்க வேண்டும். ஆனால் அதை ஒலிக்கிறதுக்கோ அதனை சொல்லுகிறதுக்கோ வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தலைவர்கள் தயாரில்லை. ஏனென்றால் அவர்களுடைய இந்த குற்ற உணர்வை வெளிப்படுத்தும், அதாவது தங்களை ஒரு சுய விமர்சனம் செய்கிறதுக்கான துணிச்சல், அந்த துணிச்சலான ஒரு அரசியலை செய்கிறதுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்கிறதுக்காக நாங்கள் இந்த விட்டுக் கொடுப்போலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் விட்டுக் கொடுப்போலை எனும் பொழுது எங்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக அதுக்கு பலி சேர்க்கிறது என்ற ரீதியில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது வரைக்கும் இந்த இடைவெளி தொடர்ந்துதான் இருக்கப் போகிறது. அந்த இடைவெளியை மாற்றி எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்படுகிற தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்து எங்களுடைய அரசியலை முன்னகர்த்துவது தான் இதற்குரிய சரியான வழியாக தென்படுகிறது. அதனை இவர்கள் செய்ய வேண்டும் என்றதான் முக்கியமாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டிய விடயம். அந்த வகையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி.